அதனால நம்முடைய நாம் தமிழர் நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் கொஞ்சம் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாக்கை அடக்கி பேச வேண்டும் என்றும் அரசியல் அரைவிக்காட்டுத்தனமாக பேசக்கூடாது எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் எச்சரித்துள்ளார். தவறான தகவல்களை, நிறைவேற்ற முடியாத செயல்களை, நடைமுறைக்கு சாத்தியப்படாத செயல்களை எல்லாம் அடுக்குமொழியில பேசி தவறாக சமுதாயத்தையும் சமூகத்தையும் சமூக நம்ம தமிழ் சமூகத்தை தவறாக வழிநடத்துகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டாக வைக்க விரும்புகிறேன். அதே போல அவருக்கு பணம், அவருடைய கட்சிக்கு பணம் எல்லாம் எங்கேருந்து வாங்குறாருன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி உலக அளவில் பல்வேறு நிதி அவர் நன்கொடையாக அவருடைய கட்சிக்கு பெற்று வருகிறார். அதனால் எப்படி இலங்கையில் நம்ம ராஜபக்சே எதிர்க்கிறோமோ அதுபோல் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக்களத்தை எதிர்ப்பாக நாம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் திமுகவையும் திமுக தலைவர்களையும் அவதூறாக அவர் பேசி வருகிறார் என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதனால் நம்முடைய நாம் தமிழர் நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் கொஞ்சம் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும். அரசியல் அறவேக்காடுத்தனமாக பேசக்கூடாது. அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக தெரிகிறார். தமிழ் சமூகத்தை தவறான தகவல் மூலம் அவர் தவறாக வழிநடத்தி வருகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொண்டு, பச்சோந்தி போல இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று, இன்னைக்கு இவர் ஆதரிச்சு பேசுறது நாளைக்கு மாற்றி பேசுறது எதிர்த்து பேச, அவர் தான் பேசியது என்னவென்றே அவர் தெரியாதபடி பேசி வருகிறார் என்பதை நான் கூறிக்கொண்டு, இவர்கள் அரசியல் தலைவருக்கு தகுதியானவர் அல்ல, அரசியல் பண்பற்றவர், தரமில்லாத ஒரு அரசியல் நடத்தி வருகிறார். இவர் எங்களுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையே கிடையாது. நிச்சயமாக தமிழ்நாடு உள்ளவரை முத்தமிழர் கலைஞருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.